ഓം ശാന്തി. 24/12/2019 സക്കാരമുരളി. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய தீபத்தை சுயம் நீங்களே பாதுகாக்க வேண்டும். புயல்களிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்றால் ஞானயோகத்தின் எண்ணெய் அவசியம் வேண்டும். கேள்வி: எந்த ஒரு முயற்சி மறைமுகமான தந்தையிடமிருந்து மறைமுகமான ஆஸ்தியை அளிக்கிறது? பதில்: உள்முகமாக, அதாவது மௌனமாக இருந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் மறைமுகமான ஆஸ்தி கிடைத்துவிடும். நினைவில் இருந்தபடியே சரீரம் விடுபட்டு விட்டது என்றால் மிகவும் நல்லது. இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. நினைவுடன் கூடவே ஞானயோகத்தின் சேவை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் கர்மனா சேவை செய்யுங்கள். அநேகருக்கு சுகம் அளித்தீர்கள் என்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும். நடத்தை மற்றும் உரையாடல் மிகவும் சாத்விகமாக இருக்க வேண்டும். பாடல்: பலவீனமானவருடன் பலவானின் சண்டை. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. சதோ பிரதானமாக ஆக வேண்டுமானால் மிக மிக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். தங்களுடைய உணவு பழக்கங்கள், பேசுவது மற்றும் நடத்தை அனைத்தையும் சாத்விகமாக வைத்திருக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக ரூப் பசந்த், அதாவது ஞான யோகத்துடன் கூடியவராக ஆக வேண்டும். 2. அழியாத ஞான ரத்னங்களின் நிராகாரி களஞ்சியத்தின் மூலம் தங்களது பையை நிரப்பி அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். மேலும் மற்றவர்களுக்கும் இந்த ரத்னங்களை தானமாக அளிக்க வேண்டும். வரதானம்: மனம் புத்தியை கட்டளைப்படி விதிப்பூர்வமாக காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய நிரந்தர யோகி ஆவீர்களாக. மனம் புத்தியை கட்டளைப்படி விதிபூர்வமாக காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய நிரந்தர யோகி ஆவீர்களாக. நிரந்தர யோகி, அதாவது சுயராட்சிய அதிகாரி ஆவதற்கான விசேஷ சாதனம் மனம் மற்றும் புத்தியாகும். மந்திரமோ மன்மனாபவ என்பதாகும். யோகத்திற்கு புத்தியோகம் என்று கூறுகிறார்கள். எனவே இந்த விசேஷ ஆதார தூண்கள் தங்களது அதிகாரத்தில் இருந்தது என்றால் கட்டளைப்படி விதிபூர்வமாக காரியம் செய்கிறார்கள் என்று பொருள். என்ன சங்கல்பம் எப்பொழுது செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வாறே சங்கல்பம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்கு புத்தியை ஈடுபடுத்த விரும்புகிறீர்களோ அங்கு ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புத்தி ராஜாவாகிய உங்களை அலைய வைக்கக்கூடாது. விதிபூர்வமாக காரியம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நிரந்தர யோகி என்று கூறுவார்கள். ஸ்லோகன்: உலகத்திற்கே மாஸ்டர் ஆஸ்திரியராகுங்கள், காலத்தை ஆஸ்திரியராக ஆக்காதீர்கள். ஓம் சாந்தி.